Hi, Ananda Movie Viewers. I am Vishnu Gaja. What are we going to talk about in this video? KTM RC 200 2019 edition. That's what we're going to talk about. Full detailed review. Let's go to the video. KTM ஓட சின்னதா ஒரு இஷ்யூ பத்தி பாப்போம். KTM வந்து பாத்தீங்கன்னா 2012 ல இந்தியால அறிமுகமான வெஹிக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா டியூக் 200. சோ இப்போ இந்த வண்டியோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க KTM அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து பட்டு ஞாபகத்துக்கு வராது. என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைன், இன்னொன்னு பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்னு ஆரஞ்சு கலர். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட டிசைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஷார்ப்பான ரேஸ் பிக்ஸ் மிஷின் மாதிரியே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நீங்க இக்னிஷன் ஆன் பண்ண உடனே இங்க டே டைம் ரன்னிங் லைட் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. சோ டே டைம் ரன்னிங் லைட் எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இங்க ரெண்டு ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க, ஆலஜன் ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி கொடுக்கல. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ப்ரைஸ்ல ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு வண்டி வந்துச்சுன்னா அது இந்த வண்டி தான். ஸோ ஹெட்லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, நைட்ல ரொம்ப விசிபிலிட்டியை கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வைசர், இந்த வண்டியோட வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் இல்லாம அந்த சைட்லயும் சேர்ந்து ஒரு பெரிய வைசர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அட்டாச்மெண்ட், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் சைடு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது ரைடருக்கு வந்து காத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல படாம இருக்க இந்த வைசர் காப்பாத்துது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மிரர்ஸ், இந்த வண்டியோட மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது, பகல்லையும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ நைட்லேயும் ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க், இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைலேஜ்க்கு வந்து இது வந்து ஓகேவா இருக்குமான்றதை நான் ஹேண்டிலிங்கில் பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டர்ன் இண்டிகேட்டருக்கான லைட் கொடுத்துருக்காங்க, சென்சார் வார்னிங் லைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்னென்ன இது உள்ள ஆர்பிஎம்ல வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுன்ற இன்டிமேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நியூட்ரல் லைட் கொடுத்துருக்காங்க, ஐபிஎம்கான லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மோட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நீங்கள் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி ஹீட் ஆச்சுன்னா இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கீ லோகோ போட்டு ஒரு லைட் இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எரிய மாட்டேங்குது. பட் எதுக்காக இந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இல்லைனாலும் இந்த வண்டி எடுக்க போகிற யாருக்காச்சும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, வண்டி என்ன வேகத்தில் போகுதுன்ற இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஓடோ கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1, ட்ரிப் 2, அதுக்கப்புறம் ஃபியூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷன்ன்றதுனால உங்களுக்கு ரிசர்வ்ல விழுந்துச்சுன்னா தெரியாது. ஸோ எஃப்னு சொல்லிட்டு ட்ரிப் எஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலியமாக வண்டி வந்து ரிசர்வ்ல விழுந்துச்சு, இன்னும் இவ்வளோதான் பெட்ரோல் இருக்குது, அதை கன்சியூம் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் பவர் அவர், அதாவது ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ வண்டி கிலோமீட்டர் போகுது அப்படி மைலேஜ் டெஸ்ட்டு, ஸோ வண்டியோட சர்வீஸ் வார்னிங் லைட். ஸோ இதில் இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டயல் ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால கொஞ்சம் அந்த தெளிவு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆம்பியன்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இந்த வண்டியை நான் 7 மணி கொண்டு வரும்போது இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டர் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. பட் நம்ம ஸ்பீடாமீட்டர் கன்சோலில் கையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்துனா லைட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்விட்சஸ், ஃபாஸ்ட் லைட் கொடுத்துருக்காங்க, ஐபிஎம் லோபிஎம்கான லைட், டர்ன் இண்டிகேட்டருக்கான லைட், அதுக்கப்புறம் ஹாரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் லவுடாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டச் தான், நீங்கள் 1 டைம் டச் பண்ணாலே போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வண்டியோட ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ் ட்ராக்குக்கு இது பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்தாலுமே கூட இந்த வண்டியில் நீங்கள் ஏறி உட்காந்துட்டீங்கன்னா ரிஸ்ட் பெயினோ எந்த ஒரு பெயினோ அந்த அளவுக்கு வராது. ஸோ லிவர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 390 இருக்க மாதிரி அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்லாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் தான். இந்த வண்டியோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன், அதாவது எந்த ஒரு பைக்லையும் இல்லாத டிசைன்னே சொல்லலாம். ரைடர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷனிங்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பில்லியன் சீட், பில்லியன் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான டிசைன், இது வந்து பில்லியன் சீட் மாதிரியே இருக்காது, இது வந்து சீட்டோட கவர் ஆகிற ஒரு டிசைன் தான்.
ஸோ இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னா, பிலியன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இதோட டைல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது, நைட்லேயும் சரி பகல்லையும் சரி. பின்னால் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட்கான லைட் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேடிஎம் சொன்னாலே ஆரஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். ஸோ அந்த சேசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. கேடிஎம்ல வண்டி எடுத்தால் நம்ம இன்னும் ரொம்ப வண்டியை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பாடி பேனலாம் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வழக்கமாக பார்த்து பார்த்து பழகி போன ஒரு டிசைன் தான். பட் ஆனால் மேபி 2020 BS6 வரும்போது நிறைய அப்டேஷன் விட்டா விடலாம். பட் வழக்கப்படி அதோட ஃபேன் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா RC380 கண்டிப்பாக காப்பாற்றிச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 199cc இன்ஜின், லிக்விட் கூல் ஃபியூல் இன்ஜெக்ஷன், சிங்கிள் சிலிண்டர், 6 gear பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகவே இல்லை, ரொம்ப லீனியராக இருக்குது. இனிஷியலையும் சரி, மிட்ரேஞ்ச்லையும் சரி, டாப் எண்ட்லையும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0-60, 0-100 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிராஸ் பண்ணிருது. இந்த வண்டியோட அதிகபட்சமா வேகம்னு வந்து பாத்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ண வரைக்கும் 140 வரைக்கும் போயிருந்தேன். இந்த வண்டியோட சென்னை ஆன் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs குள்ள இருக்கு. மேபி இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் இருந்ததுன்னா இன்னொரு ஸ்மூத்தான கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அறிமுகமான புதுசுல இந்த வண்டி நிறைய கலாச்ச விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட், இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம போச்சு வந்த காலத்துல. பட் ஆனா அதுவே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக பழக இந்த வண்டியோட சவுண்டுக்காகவே இந்த வண்டி எடுக்க நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் நல்லாவே இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வண்டியோட ஹேண்டிலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43mm, அதாவது ஒரு 200cc செக்மெண்ட்ல இவ்வளோ ஒரு பெரிய சஸ்பென்ஷன் வந்து யாருமே கொடுக்கல. அதுவும் 43mm WP அப்சைட் டவுன் ஃபோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அலுங்கல் குழுங்கல் எதுவுமே தெரியாது. பேக் வந்து பார்த்தீங்கன்னா அதே WP மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் நம்ம ஏறி உட்காந்தோடனே ரொம்ப லோ ஆயிருது, ரொம்ப அமுங்கிருது. ஸோ வண்டியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைடர்ஸ்க்கு பெருசாக இருக்காது. ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பை பிரேக் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஏபிஎஸ், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது டியூவல் சேனல் ஏபிஎஸ் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இது டியூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான். பேக் வந்து பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க் வித் பை பிரேக் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கிடையாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் எது கொடுத்தாங்கன்னு கேடிஎம் தெரியல. மேபி இதுக்கப்புறம் வரப்போற வண்டியில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 110mm செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா 150mm செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இது வழக்கமாக நம்ம ஜிக்சர் 250யும் டாமினார் 400ல இருக்க சேம் டயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே MRF தான். இதோட கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 140ல நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி பேக் வந்து ஏபிஎஸ் இல்லாத ஒரு குறையா இருக்கு இந்த வண்டியில. அப்புறம் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 178.5mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலுமே கூட நீங்க சிங்கிளா போன பிரச்சனை இல்லை. பட் பில்லியன் ஏத்திட்டு போனீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு மேபி அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் இன்னும் இந்த அப்டேஷன் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வழக்கமாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த வண்டியோட இன்ஜின் ஹீட். இந்த வண்டியோட இன்ஜின் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, அதாவது நீங்கள் ஒரு ஜீன்ஸோ இல்லாமல் ஒரு 3-4 லைக் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸோ ஏதோ போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தாங்க முடியாது. ஏதோ டிராஃபிக் சம்திங் அதில் எதனா நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் வந்து பயங்கரமாக கன்வே ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ மைலேஜ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் தினேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-38 வரைக்கும் எனக்கு சிட்டிக்குள்ளே கிளைம் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைவேஸில் இது அவங்க டெஸ்ட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஒரு 200cc கிட்டே இருந்து ஒரு 35-38 கிடைக்குதுன்னா ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி 9.5 liters அது கொஞ்சம் கம்மியான மைலேஜும் கூட வண்டியோட கெப்பாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டியும் கம்மி தான். பட் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ ஓவரால் வண்டியோட ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஒட்டுமொத்த வெயிட்னு பார்த்தீங்கன்னா 154 kg கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெயிட்டாக தெரியல. டேர்ன் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது பேசிக்காக இருக்க வண்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேர்னிங் ரேடியேஷன் இருக்காது. பட் இதில் ரொம்ப, அதாவது நீங்கள் ஒரு சின்ன இடத்துல கூட வண்டி ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இந்த வண்டியோட ஹேண்டில் பார் டேர்னிங் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வண்டியோட சென்னை ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.9 lakhs மேலே தான் போகுது. ஒரு 200cc வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs கொடுக்கணுமான்னு கேட்டால் இப்போ 150 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1.7 lakhs கிட்டே வந்துருச்சு. பட் ஒரு 200cc வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா RC200 கண்டிப்பாக விட்டு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். 2020 இந்த வண்டியோட BS6 நிறைய அப்டேஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் அடையினே சொல்லலாம், அதோட ஃபேன் பேஸை தக்க வச்சுக்கினே சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் இந்த வண்டியை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஆதான் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.